ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான ஹேண்ட்மேட் கிஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டை நான் வந்து இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மவுஸ், கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற மவுஸோடைய பாக்ஸ் இருந்துச்சு, அந்த பாக்ஸில் உள்ள அந்த கார்ட்போர்டை கட் பண்ணிக்கோ. உங்ககிட்ட எந்த கார்ட்போர்டு இருக்கோ அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணோம்ல, அந்த கார்ட்போர்ட் பீசஸ் எடுத்து ஒரு மார்க்கர் வச்சு, இல்லை மார்க்கரோ ஸ்கெட்ச் வச்சோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ வந்து ஒரு அராபிக் லெட்டரில் வந்து வரைஞ்சி அந்த கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி லெட்டர் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இந்த லாங்குவேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் நேம் கூட நீங்கள் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சோம்ல, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி கட் பண்ண மாதிரியே நம்ம பண்ணி வச்ச எல்லா லெட்டர்ஸ்க்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்கள் நேம் கூட நீங்கள் வந்து இங்கிலீஷ் லெட்டரில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்க, நான் வந்து அந்த கார்ட்போர்டில் எழுதின எல்லா லெட்டர்ஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கரெக்டான ஷேப்பில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து வேறு கலர் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் கலர் அடிச்சுட்டு காய வச்சு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து நம்ம காய வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறப்ப கீழே ஏதாவது வந்து கிளாத்தோ இல்லை பேப்பரோ ஏதாவது வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அடித்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு கலர் அடிக்க போகிறோம்னு சொன்னேன்ல, நான் வந்து கோல்டன் கலர் எடுத்து அடிச்சுக்கிறேன். ஏன் வந்து நம்ம வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு கோல்டன் கலர் அடிக்கிறோம் அப்படின்னா, டபுள் கோட்டிங் கிடைக்கிறதுக்காண்டி. டைரெக்டாக வந்து ஒரு கோட்டிங் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா அந்தளவு எஃபெக்டிவாக இருக்காது. வேணும்னா கோல்டன் கலர் பெயிண்ட்டே நம்ம டபுள் கோட்டிங்காக கொடுத்துக்கிடலாம் வேணும்னா. இப்போது இதை நம்ம காய வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு. எவ்வளோ அழகாக ஷைனிங்காக, கோல்டன் ஷைனிங்காக நமக்கு இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் லேசஸ் எடுத்துக்கிறேன், கோல்டன் ஸ்டோன் லேஸு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து ஜுவல்லரிக்கு, சில்க் த்ரெட் ஜுவல்லரிக்கு, பிளவுஸ் டிசைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஸ்டோன் லேசஸை வந்து நம்ம பண்ணி எடுத்து வச்சோம்ல கார்ட்போர்டு, அந்த லெட்டர்ஸில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸை வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு எந்த அளவு தேவையோ அந்தளவு ஒட்டிட்டு தேவையில்லாத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் கொட்டின மாதிரியே மிச்சம் உள்ள கார்ட்போர்ட் லெட்டர்ஸ்க்கும் நம்ம வந்து அந்த ஸ்டோன் லேஸ், கோல்டன் ஸ்டோன் லேஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கிடுவோம். நான் வந்து இப்போ எந்த லெட்டர், அதாவது என்ன வேர்டு வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வந்து ஒரு அராபிக் லெட்டரில் அல்லாஹ் அப்படின்னு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லெட்டர் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்லையும் நம்ம ஒட்டினதுக்கு அப்புறம் ஓரமாக தேவையில்லாத கார்ட்போர்டு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். அதாவது அந்த ஸ்டோன் ஒட்டின இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற கார்ட்போர்டை நம்ம வந்து கட் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரியே மூணு லெட்டர்ஸ்க்கும் நம்ம ஒட்டிட்டு தேவையில்லாத கார்ட்போர்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து நம்ம எல்லா லெட்டர்ஸ்லையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக, ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டினதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து ரெண்டு கார்ட்போர்டு எடுத்து
அந்த கார்ட்போர்டை வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ரெண்டு கார்ட்போர்டையும் ஒன்றா, கனமான கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா ஒரு கார்ட்போர்டே போகுது நமக்கு. இப்போது ரெண்டு கார்ட்போர்டையும் ஒன்றா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக நான் அடிக்க போகிறேன். நான் வந்து இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து கோல்டன் கலர் மட்டும் நான் அடிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக அடிச்சுட்டு காய வச்சு எடுத்துக்கிறோம் ரெண்டு கார்ட்போர்டையும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பண்ணி வச்ச லெட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த லெட்டர்ஸ் எடுத்து இந்த கார்ட்போர்ட் மேலே நான் ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள் இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஒட்டிக்கலாம். அது வந்து நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒட்டாத மாதிரி தான் இருக்கும், சரியாக ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்புறம் அப்படியே லைட்டாக பிடிச்சி விட்டுட்டு அது கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த எல்லா லெட்டர்ஸையும் நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். பாருங்கள் இப்போ எல்லா லெட்டர்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும்னா இந்த மாதிரி ஒன்று சைட்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஒட்டிக்கிடலாம். பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒட்டினதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் மேலே வரிசையாக நம்ம ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்பவே அழகாக தெரியுது நமக்கு. பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். கார்ட்போர்டு எடுத்துட்டு மார்க்கரோ ஸ்கெட்ச் வச்சோ நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி, அதாவது டோர் ஷேப்பில், டோர் கதவுலாம் இருக்கும்ல அந்த ஷேப்பில் நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வரைஞ்சி வச்ச ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ரெண்டு இது நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டுக்கு வந்து நான் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறேன்னா கோல்டன் கலர். பாருங்கள் பிளாக் அடிக்காதனால அந்த மார்க்கரோட கலர் கூட நமக்கு அப்படியே தெரியுது, அதனால தான் நான் வந்து பிளாக் அடிச்சுட்டு கோல்டன் அடித்தேன். ஓகே பரவாயில்ல, கோல்டன் அடித்தாலே போதும். இப்போது இது ரெண்டையும் நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சோம்ல கார்ட்போர்டில் ஒட்டி வச்சோம்ல, அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு இந்த அளவு தேவையில்லை, எந்த அளவு நம்ம ஒட்டியிருக்கோமோ அந்த சைடு அளவு நமக்கு இருந்தால் போதும். ஸோ அந்த மிச்சத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு இது நம்ம பண்ணி வச்சோம்ல, அதாவது டோர் ஷேப்பு கட் பண்ணி வச்சோம்ல, டோர் ஷேப்பில் வரைஞ்சி அதை வந்து அந்த ரெண்டையும் எடுத்து இந்த சைடில், அந்த லெட்டர்ஸ் ஒட்டின சைடில் வந்து இந்த கார்ட்போர்டை வந்து நான் ஒட்டிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் இப்படி தான். நெக்ஸ்ட்டு வந்து லேமினேஷன் ஷீட், அதாவது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். அந்த லேமினேஷன் வந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், 4 or 5 rupees தான் வரும். இப்போ அந்த லேமினேஷன் ஷீட்டை வந்து இந்த கார்ட்போர்ட் மேலே சுற்றி நான் ஒட்டிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹாட் க்ளூ வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கனால வந்து நமக்கு இலகிரும். இப்போ இதை நம்ம வந்து ஒட்டிக்கிறலாம். பாருங்கள் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷீட் எடுத்து மேலே ஒட்டிக்கிட்டேன். ஒட்டிட்டு அதே மாதிரி சுற்றி அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக சுற்றி நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கிடுவோம், அதாவது ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை ஒட்டிக்கிடலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக கார்ட்போர்ட் ஃபுல்லாக பின்னாடி அந்த முன்னாடி ஒட்டின மாதிரியே பின்னாடியும் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இப்போது அந்த கார்ட்போர்டில் ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஷீட்டில் ஒட்டும் போது இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக திருப்பி வந்து ஒட்டிக்கிடலாம். நல்லா ஒட்டிக்கிறோம், நமக்கு ஈஸியாக ஒட்டிக்கிறோம். இப்போது வந்து ஒட்டிட்டேன். ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் தேவையில்லாத ஷீட் இருக்கும்ல, டிரான்ஸ்பரண்ட் ஷீட், அந்த ஷீட்டை வந்து மிச்ச எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் இந்த கார்ட்போர்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியுது, இந்த அழகாக உள்ள சோப்பீஸை. இப்போது அதை மறைக்கிறதுக்காண்டி அந்த சைடில் வந்து கோல்டன் லேஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து ஒட்டிட்டு கவர் பண்ணிக்கிட்டு பார்த்தா ரொம்ப அழகாக நமக்கு தெரியும். இந்த மாதிரி கோல்டன் லேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, கோல்டன் டேப்போ இல்லை கிளிட்டர் ஷீட் வச்சோ ஒட்டிக்கோங்க. அந்த கோல்டன் லேஸே நான் ரெண்டு சைடும் ஒட்டிட்டேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இப்போ கீழையும் நம்ம கவர் பண்ணிக்க போறோம். நான் கீழே வந்து வேற ஒரு கோல்டன் லேஸ் எடுத்து, அதாவது ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒட்டியிருக்கேன். அதே கோல்டன் லேஸ் கூட நம்ம ஒட்டிக்கலாம், என்கிட்ட அது தீர்ந்து போச்சு, அதனால வேற வந்து கோல்டன் லேஸ் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், நான் வந்து பின்னாடியும் அதே மாதிரி கோல்டன் லேஸ் வச்சு ஒட்டிட்டேன். பாருங்க அவ்வளோ அழகாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கடையில் வாங்கின ஒரு கிஃப்ட் மாதிரியே நமக்கு இருக்கு பாருங்களேன், யாருமே நம்ப மாட்டாங்க வீட்டில் பண்ணதுன்னு. அந்தளவு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பாருங்களேன் கோல்டன் கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணனால ரொம்ப அழகாக வந்து அட்ராக்டிவாக நமக்கு கொடுத்துருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சோப் பீசஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் யாருக்காவது கண்டிப்பாக இதை கிஃப்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.